விரிவான செய்திகள். லஞ்ச லாவண்யத்திற்கு இடம் கொடுக்காத ஊழலற்ற ஆட்சியை துணிச்சலுடன் நேர்மையுடன் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் ஒருவரால் மட்டுமே தர முடியும் என்று தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். பிரபல வார இதழான துக்ளக் அளித்துள்ள பேட்டியில் அவர் இதனை கூறியிருக்கிறார். நடிகர்கள் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோரின் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு 14 ஆண்டுகளாக பல தேர்தல்களையும் சவால்களையும் சோதனைகளையும் எதிர்கொண்டுள்ள தேமுதிக யாருடைய வரவை கண்டும் அஞ்சவும் கவலைப்படவும் செய்யாது என்று தெரிவித்துள்ளார். திமுக அதிமுக ஆட்சியாளர்களின் செயல்பாடு குறித்த கேள்விக்கு தமிழகத்தில் திமுக அதிமுக ஆட்சியாளர்கள் மாநிலத்தில் முன்னேற்றத்திற்காக திட்டங்களை செயல்படுத்தாமல் தங்களை வலப்படுத்திக் கொள்வதிலே மட்டும் குறையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டு மதுக்கடைகளை திறக்கும் பொறுப்பற்ற ஆட்சியை தற்போதைய அதிமுக நடத்தி வருவதாக விமர்சித்துள்ளார். நாட்டின் இரு கண்களாக உள்ள விவசாயமும் நெசவு தொழிலும் தற்போது முடங்கியுள்ளது என்றும், தொழில் வளர்ச்சிக்கான உருப்படியான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கவில்லை என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புகார் கூறியிருக்கிறார். பதவிக்காக மக்கள் நலனுக்கு ஊறு விளைவிக்கும் நடவடிக்கையை தேமுதிக ஒருபோதும் எடுக்காது என்று உறுதியளித்திருக்கிறார். கருணாநிதி ஜெயலலிதா மறைவால் தமிழகத்தில் உள்ள தற்போதைய நிலை குறித்த கேள்விக்கு தமிழகத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மத்திய அரசிடம் வாதாடி போராடி தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தைரியமான தலைவர்தான் தமிழ்நாட்டிற்கு தேவை என்றும், அத்தகைய திறமையும் துணிச்சல் தைரியம் மட்டுமின்றி நேர்மையும் நாணயமும் கொண்ட தலைவராக கேப்டன் உள்ளார் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய சிறப்புகளை கொண்ட கேப்டனால் மட்டுமே லஞ்ச லாவண்யத்திற்கு இடம் கொடுக்காத ஊழலற்ற ஆட்சியை தமிழகத்திற்கு தர முடியும் என்று கூறியுள்ளார். மேலும் சிகிச்சைக்காக கேப்டன் விஜயகாந்த் மீண்டும் வெளிநாட்டிற்கு செல்ல உள்ளார் என்றும், திரும்பி வரும்போது கம்பீரமாக பேசுவார் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். அரசியலில் தற்போது உயர் பதவியில் இருக்கும் பெண்கள் சிறப்பான செயல்பாட்டின் மூலம் அந்த பதவியை அலங்கரிப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திருமதி பிரேமலதா விஜயகாந்த், பெண்கள் அதிகளவில் அரசியலுக்கு வர வேண்டுமென துக்ளக் இதழுக்கு அளித்த பேட்டியில் கேட்டுக் கொண்டுள்ளார்.